ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்னோட மெனுவில் இருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷல் கேரளா டிஷ் அப்படின்னு சொல்லலாம். பைனாப்பிள் மதுரா. இந்த மதுரா கறி அப்படின்றது நிறைய ப்ராசஸில் பண்ணுவாங்க, நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம பண்ணுறது ஒரு சிம்பிளாக குயிக்காக பண்ணுற, ஒரு இனிச்சிட்டு புளிச்சிட்டு இருக்கிற ஒரு வித்தியாசமான கறி தான். வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இது ஒருட்டி ஒரு பச்சடி மாதிரி தான் ஒரு டிஷ் தான், அது ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன ப்ராசஸ் எப்படி பண்ணுறோம் அதான் நீ பார்க்க போகிறோம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கா. இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு நல்ல பழுத்த அன்னாசி பழம், இந்த பைனாப்பிள் தான் வேணும். இது சீசனுக்கு தகுந்த மாதிரி, ஸோ அந்த பீக் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் இந்த பைனாப்பிள் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். இதை டைஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனில் எடுத்துங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் அப்போது. ஸோ இந்த ஸ்டேஜில் சில சமயம் ஸ்வீட் நிறைய தேவைப்படாது, பட் இருந்தாலும் என்ன பண்ணால் இன்றைக்கி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணால் போதும். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துங்க. அன்னாசி பழம் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது கொஞ்சம் குக் ஆகணும் அப்படியே. ஸோ இதோடவே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும் ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட்காக. ஸோ இது நமக்கு கொதித்து இது வெந்துட்டு இருக்கிறப்பவே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் என்னென்ன போடுறேன் அப்படின்னா, தேங்காய் திருகி வச்சது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுக்கலாம். ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், ஒரு 10 கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை இந்த கறியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பைனாப்பிள் நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட், ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்து தண்ணி ஃபுல்லாக ஓரளவு வற்றி நல்ல பைனாப்பிள் நல்ல வெந்து மேஷ் ஆகி நீங்கள் கரண்டிலே அப்படியே மசிச்சு விட்டுடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ இறக்கிட்டு அருமையான ஒரு கறி. ஸோ இதில் இப்போது இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துங்க. கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன், 1 காஞ்ச மிளகாய் கட்டி போடுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற கறியில் இதை மிக்ஸ் பண்ணலாம். அருமையான மணம், ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வித்தியாசமான, கொஞ்சம் இனிச்சிக்கிட்டு, கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் புளிச்சிட்டு வித்தியாசமாக இருக்கிற ஒரு கறி. சாதத்துக்கு கொஞ்சம் தொட்டு சாப்பிட்லாம். மற்ற டிஷ் நீங்கள் எடுத்துக்கிறப்போ ஒரு பச்சடி மாதிரி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வித்தியாசமான பைனாப்பிள் மதுரா கேரளா ஸ்பெஷல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.